உலக வெளிச்சம் தமிழ் சினிமாவில் பட வைத்தவர்கள் கண்டு பேசினாரு, கேட்க சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த வெளிச்சம் இங்க படணும்னா நீங்க வெளிச்சம் போட்டு காட்டணும். நல்ல படத்தை நல்ல நடிக்கணை. நாங்கெல்லாம் சும்மா இல்ல. கோவிசர்களாவை பாராட்டுவது நிஜமாவே அந்த திறமை படிச்சிட வேண்டும். நிலாவும் அப்படித்தான், இதுல வந்து தம்பி ராமாவையும் அப்படித்தான். அவங்கெல்லாம் எனக்கு சொல்லி காட்டணும், அது என் கடமை. ஏன்னா என்னை விட திறமையானவர்கள் எங்க இருந்தார்கள் என்று காணாமலே இறந்து போயிருக்கிறார்கள். எனக்கு தெரியும், திருவள்ளுவர் சாலையில எங்க கூட விளையாடிட்டு இருந்தவங்க என்னை விட சிறப்பா பல விஷயங்கள் நான் செய்த எல்லாவற்றையும் செய்தவர்கள் வாய்ப்பு கிடைக்காம போயிருக்காங்க. அதுக்கு யார் பொறுப்புன்னு யோசிச்சு பார்த்தோம்னா என் பொறாமை பொறுப்பா இருந்திருக்குமோ அப்படின்னு நான் கண்ணாடியில பார்ப்பேன். இல்ல, ரசனை வளர வேண்டும். அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையின் மெசேஜாக ரசனையை வளர்ப்பது என் கடமை என்று நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அது என்ன, இவர் வளர்க்கறது என்ன, யார் வேணா வளர்க்கலாங்க. ஒரு விதை ஒரு செடி வளர்ந்துடும். அது பறந்து போற பறவைக்கு தெரியாது தாம் ஒரு காட்டை விதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கடமை செய்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அது அந்த மாதிரியான ஒரு பறவை தான் நான். அதுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. தயாரிப்பாளரை தெரியும், அக்பர் அவர்களை தெரியும், ட்ரைடன் ரவி அவர்களை தெரியும். டைரக்டர் சொன்னார், தோளில் கையை குளிக்க ஆரம்பிச்சேன் தோளில் கை இருக்குன்னு. எப்பவுமே அது அங்கே இருக்கும். நல்ல படங்களை எடுக்க நான் கையை எடுக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய விமர்சனம் அந்த கை எப்போ தோளில இருந்து நகருதுன்னு நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, அப்ப படம் நல்லா இருக்குல்லன்னு அர்த்தம். நீங்க தொடர்ந்து அதை செய்துட்டு இருக்கீங்க, அதனால நான் தட்டி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இவரை பார்த்துக்கு நடிக்க கத்துக்குங்க, அதெல்லாம் கத்துக்காதீங்க. இது வேறு கலை, இது பரிமாணம் எங்கேயோ ஒரு எரிமல்ல மாதிரி வெடிச்சு செதறிட்டு இருக்கு. பெரும் திறமையாளர்கள்லாம் நான் டெய்லி அங்க அமெரிக்காவுக்கு எல்லாம் போகும்போது பார்த்து வியந்துட்டு இருக்கேன். டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்து நான் கை தட்டிட்டு இருக்கேன். சோ நீங்க போற வழி கரெக்ட் தான், நீங்க அப்படியே போயிட்டே இருங்க. இந்த ஆளெல்லாம் வந்து பாஸ்ட். எங்களால நான் இது ஐயா சிவாஜி அவர்களிடம் இருந்து பேசின போது நான் சொன்னது எப்படி தலையை சாச்சிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நல்லா சொன்னேன் அப்படின்னாரு. நாம யாருமே அரங்கேறுவதில்லை, ஒத்திகை தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறை தான் அரங்கேறும். நம்மளுடைய ஒத்திகை எல்லாம் அவர்களுடைய இதாகட்டும். என்னால் செய்ய முடியாதது என்பது நிறைய இருக்கிறது, அதெல்லாம் உங்கள் சொத்து, அதை நீங்க எடுத்துங்க. இது அவையடக்கம்லாம் இல்லை, நிஜம் தெரிந்ததனால். 63 வருடங்கள் இந்த சினிமா என்னை கட்டி தழுவிக்கொண்டு என்னை குழந்தையாக பார்த்துக்கொண்டு அந்த நன்றியுடன் சொல்லுகிறேன் நான்.